இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான பேக்கிங் ஷாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ஷாப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலில் கிஃபவே வந்து கொடுக்க போகிறோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபீஸ் கிஃபவேவாக கொடுக்க போகிறோம். எவ்வளோ பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 பேருக்கு இந்த கிஃபவேவாக கொடுக்க போகிறோம். ஒரு நாளுக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5000 ரூபீஸ் கிஃபவே இருக்குது. ஸோ இந்த கிஃபவேவை நீங்கள் வின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் வந்து போட்டிருக்கணும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுவரைக்கும் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு இந்த வீடியோவுக்கு ரிலேட்டடாக ஒரு கமெண்ட் வந்து போட்டுக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான், இந்த 4 ஸ்டெப்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்களும் இந்த கிஃப்டில் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்களும் இப்போவே இந்த கிஃப்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த கிஃப்டே பின்னர் வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களாக கூட இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் ஜாயின் பண்ணலாம். எல்லாருமே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே பொருத்தமுள்ளதாக தான் இருக்கும். இந்த ஒரு பேக்கிங் ஜாப்க்கு அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், விருதுநகர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், திருச்சி, தேனி, நாமக்கல், கன்னியாகுமரி, மதுரை, சென்னை, அரியலூர், திண்டிவனம், திருப்பூர், திருவாரூர், இந்த மாதிரி நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த பேக்கிங் ஜாப்பில் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு சூப்பர்வான வாய்ப்பு தான் இப்போ நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே இந்த வேலை வாய்ப்பு பொருத்தமாக தான் இருக்கும். இந்த பேக்கிங் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு மெட்டீரியல்ஸ் கரெக்டாக பேக்கிங் பண்ணி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான சேலரியும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த பேக்கிங் ஜாப்பில் எப்படி உடனே ஜாயின் பண்ணலாம் அண்ட் இந்த பேக்கிங் ஜாப்போட கம்ப்ளீட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்படி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பேக்கிங் ஜாப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கும், உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு உடனே இந்த பேக்கிங் ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிற பேக்கிங் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தபடியே பென்சில் பேக்கிங் செய்து கொடுக்கும் வேலைவாய்ப்பு தான். பென்சில் பேக்கிங் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பென்சில் பேக்கிங் ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பென்சில் பேக்கிங் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த பென்சில்ஸை பேக்கிங் பண்ணுறதுக்கு இவங்க உங்கள் வீட்டுக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. ஹோம் டெலிவரி அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தான் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பேக்கிங் பண்ணி தரப்போகிறீங்க. இந்த பென்சில் பேக்கிங் ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட், ஜாயினிங் ஃபீஸ் அப்படி எதுவுமே கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக தான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட கம்பெனியில் இருந்து யாருமே உங்ககிட்ட முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி எதுவுமே கேட்க மாட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் சொல்லியிருக்காங்க. இந்த பென்சில் பேக்கிங் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பாக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, அந்த பாக்ஸில் 6 பென்சில், 12 பென்சில் இந்த மாதிரி குவான்டிட்டி வைஸ் தான் இங்கே பேக்கிங் பண்ணி தரப்போகிறீங்க. கம்பெனி உங்ககிட்ட எந்த அளவுகளில் பேக்கிங் பண்ண சொல்கிறாங்களோ அந்த அளவுகளில் பேக்கிங் பண்ணி தரணும். இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி சேலரியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 2000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். பட் டெய்லி நீங்கள் 2000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா, அவங்க எந்த அளவுகளில் பேக்கிங் பண்ண சொல்கிறாங்களோ அந்த அளவுகள் நீங்கள் கண்டிப்பாக பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்கணும். அப்போதான் இந்த டெய்லி சேலரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க.
சப்போஸ் டெய்லி நீங்கள் அந்த அளவுக்கு பேக்கிங் பண்ணி கொடுக்க முடியல அப்படின்னா வீக்லி சேலரியாக கூட வாங்கிக்கலாம். அதாவது வாரம் வாரம் அவங்க எந்த அளவுக்குள்ளே பேக்கிங் பண்ண சொல்கிறாங்களோ அண்ட் எவ்வளோ பேக்கிங் பண்ண சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பேக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீக்லி சேலரியாக கொடுத்துருவாங்க. டெய்லி நீங்கள் 2000 ருபீஸ் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கம்பெனி சொல்லக்கூடிய அளவுகளில் பேக்கிங் பண்ணியிருக்கணும். இப்போது ஒரு பாக்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா 6 பென்சில் 12 பென்சில் வச்சு பேக்கிங் பண்ணி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் நீங்கள் அந்த பாக்ஸஸை ஒரு 5 பாக்ஸஸாக சேர்த்து இன்னொரு அட்டை பாக்ஸில் பேக்கிங் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய பாக்ஸில் நீங்கள் இவ்வளோ பீசஸ் அப்படின்னு பேக்கிங் பண்ணணும். தென் அது நீங்கள் அட்டை பாக்ஸில் பேக்கிங் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் எவ்வளோ பேக்கிங் பண்ணி கொடுக்குறீங்களோ இதை பொறுத்து தான் உங்களுக்கு டெய்லி சேலரியும் கொடுப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு சேலரியும் கிடைக்கும். ஸோ அப்போ தான் உங்களால் டெய்லி 2000 அண்ட் அதுக்கு மேலேயும் சம்பாதிக்க முடியும். எந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். இந்த பேக்கிங் ஜாப்க்கு அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாருமே இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த பேக்கிங் ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு என்ன மெத்தட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதுக்கு என்ன மெத்தட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கான ஜாப் லிங்க் தான் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் டச் பண்ணி நீங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேக்கிங் ஜாப்க்கான ஜாப் அப்ளை லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதில் அவங்க என்னென்ன டீடைல்ஸ் ஃபில்அப் பண்ண கேட்டிருக்காங்களோ அதையெல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்ல இருந்து அவங்களே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பென்சில் பேக்கிங் ஜாப் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பேக்கிங் பண்ணுறதுக்கு தேவையான பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்களே உங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் உங்கள் வீட்டுக்கு ரிசீவ் ஆனதுமே அதை நீங்கள் பேக்கிங் பண்ணி திரும்ப அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். இவங்க உங்ககிட்ட எந்தவித முன்பணமும் அல்லது முதலீடும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. 100% ஃப்ரீயாக தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா டெய்லி சேலரி, வீக்லி சேலரி, மந்த்லி சேலரியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களோட நேம், உங்களோட ஏஜ், உங்களோட ஜெண்டர், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட மாவட்டம், உங்களோட ஜிமெயில், இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. அதையெல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஃபில்அப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த சப்மிட் பட்டனை டச் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நீங்கள் இந்த ஜாப்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க உங்களுக்கு ஒரு மெயில் வந்து கம்பெனி சைட்லேருந்து சென்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மெயில் ஐடியில் தான் கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு அவங்க மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அந்த மெயிலில் கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ கம்பெனியோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் கம்பெனியோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்கும். அதில் நீங்கள் அவங்கக்கிட்ட டைரெக்டாக பேசலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ஜாப் தாங்க இது. உங்களுக்கு இந்த ஜாப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, விருப்பம் இருக்குது அப்படின்னா உடனடியாக அப்ளை பண்ணி உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கிங் ஜாப்பில் ஜாயின் பண்ணுற கம்ப்ளீட் ஃபுல் டீட்டெயில்ஸும், எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கரெக்டாக பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க.